வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக மெர்சி சந்திரன். தலைப்புச் செய்திகள். சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் ஆகிய 4 மாவட்டங்களில் வரும் 19 தேதியில் இருந்து 30 தேதி வரை 12 நாட்கள் முழு ஊரடங்கு. இந்த 4 மாவட்டங்களிலும் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1000 ரூபாய் நிவாரணம், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. நாட்டில் வேகமாக பரவி வரும் கொரோனா தொற்று பிரச்சினை குறித்து மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் ஆலோசனை. காணொலி காட்சி மூலம் நாளையும் நாளை மறுதினமும் நடைபெறுகிறது. தில்லியில் கொரோனா பரவலை தடுக்க நாள்தோறும் 18,000 பரிசோதனைகள் மேற்கொள்ள நடவடிக்கை. உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் நடைபெற்ற அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் முடிவு. இந்திய நேபாளம் இடையிலான நல்லுறவை எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாது, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் திட்டவட்டம். உலக பொருளாதார வளர்ச்சியை உறுதி செய்ய இந்தியா அத்தியாவசியமான நம்பகத்தன்மையுள்ள நாடாக உருவெடுக்கும், வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர். இந்தியாவில் கொரோனா தொற்றில் இருந்து குணமடைந்தோர் எண்ணிக்கை 51.07% அதிகரிப்பு. இதுவரை 1,69,000 பேர் குணமடைந்துள்ளனர். இனி விரிவான செய்திகள். சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் இம்மாதம் 19 தேதியில் இருந்து 30 தேதி வரை 12 நாட்களுக்கு முழு ஊரடங்கை அமல்படுத்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். இம்மாவட்டங்களில் கொரோனா நோய் பரவலை கருத்தில் கொண்டு மருத்துவ நிபுணர்கள் மற்றும் பொது சுகாதார வல்லுநர்கள் குழு மற்றும் அமைச்சரவை கூட்டத்தின் ஆலோசனை அடிப்படையிலும் முழு ஊரடங்கை அமல்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். கொரோனா பரவல் அதிகரித்து வரும் நிலையில் அதனை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையாக 4 மாவட்டங்களில் முழு ஊரடங்கு 12 நாட்களுக்கு அமல்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். அதன்படி பெருநகர சென்னை காவல் எல்லைக்குட்பட்ட பகுதிகள், திருவள்ளூர் மாவட்டத்தில் பெருநகர சென்னை காவல் எல்லைக்குட்பட்ட பகுதிகள், திருவள்ளூர் நகராட்சி, கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி மற்றும் மீஞ்சூர் பேரூராட்சிகள், பூவிருந்தவல்லி, ஈக்காடு மற்றும் சோழவரம் ஊராட்சி ஒன்றிய பகுதிகளில் உள்ள அனைத்து ஊராட்சிகள், செங்கல்பட்டு மாவட்டத்தில் பெருநகர சென்னை காவல் எல்லைக்குட்பட்ட பகுதிகள், செங்கல்பட்டு மாவட்டத்தில் பெருநகர சென்னை காவல் எல்லைக்குட்பட்ட பகுதிகள், செங்கல்பட்டு மற்றும் மறைமலர் நகர் நகராட்சிகள், நந்திவரம், கூடுவாஞ்சேரி பேரூராட்சி, காட்டாங்குளத்தூர் ஊராட்சி ஒன்றிய பகுதிகளில் உள்ள அனைத்து ஊராட்சிகள், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள பெருநகர சென்னை காவல் எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் முழு ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் அத்தியாவசிய பணிகளுக்கு கட்டுப்பாட்டுடன் தளர்வுகள் அளிக்கப்படுகின்றன. மருத்துவமனைகள், பரிசோதனை கூடங்கள், மருந்தகங்கள், ஆம்புலன்ஸ் மற்றும் அமரர் ஊர்தி சேவைகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. வாடகை ஆட்டோ, கார் மற்றும் தனியார் வாகனங்களுக்கு அனுமதி இல்லை. எனினும் அவசர மருத்துவ தேவைகளுக்கு மட்டும் இவற்றிற்கு அனுமதி அளிக்கப்படுகின்றன. மத்திய மாநில துறைகள் 33% பணியாளர்களுடன் செயல்பட அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளில் வசிக்கும் பணியாளர்கள் பணிக்கு வர தேவையில்லை. வங்கிகள் 33% பணியாளர்களோடு 29 மற்றும் 30 ஆகிய 2 நாட்கள் மட்டும் செயல்பட அனுமதிக்கப்பட்டுள்ளது. தானியங்கி பணம் வழங்கும் இயந்திரங்கள் வழக்கம் போல் செயல்படும். பொது விநியோக கடைகள் காலை 8 முதல் பிற்பகல் 2 வரை செயல்படும். காய்கறி கடைகள், மளிகை கடைகள் மற்றும் பெட்ரோல் நிலையங்கள் காலை 6 முதல் பிற்பகல் 2 வரை செயல்பட அனுமதிக்கப்பட்டுள்ளது. உணவகங்கள் காலை 6 முதல் இரவு 8 வரை பார்சல் சேவை மட்டும் அனுமதிக்கப்படும். தேநீர் கடைகள் இயங்க அனுமதி கிடையாது. அம்மா உணவகங்கள் தொடர்ந்து செயல்படும். தொண்டு நிறுவனங்கள் மற்றும் பிற அமைப்புகள் இயங்க அனுமதிக்கப்படுகிறது. அச்சு மற்றும் மின்னணு ஊடகங்கள், நீதித்துறை மற்றும் நீதிமன்றங்கள் செயல்படவும் அனுமதிக்கப்படுகிறது. பணியிட வளாகத்திலேயே தங்கியிருந்து பணிபுரியும் தொழிலாளர்களை கொண்ட கட்டுமான பணிகளுக்கும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. சரக்கு போக்குவரத்து, அத்தியாவசிய பொருட்களை கொண்டு செல்லும் வாகன போக்குவரத்து ஆகியவற்றிற்கு தடை கிடையாது. தகுந்த ஆதாரங்களை சமர்ப்பித்தால் மட்டுமே சென்னையில் இருந்து செல்வதற்கான இ-பாஸ் அனுமதி வழங்கப்படும். எனினும் 21 மற்றும் 28 ஆகிய 2 ஞாயிற்றுக்கிழமைகளிலும் எந்தவித தளர்வும் இன்றி முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த 4 மாவட்டங்களில் உள்ள அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 1000 ரூபாய் நிவாரணமாக வழங்கப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார்.
சென்னையில் கொரோனா பரவலை தடுக்க பொது முடக்கத்தை கடுமையாக்க வேண்டும் என்று மருத்துவ நிபுணர் குழு பரிந்துரை செய்துள்ளது. தமிழகத்தில் கொரோனா தொற்று குறித்த தற்போதைய சூழ்நிலை தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக மருத்துவ நிபுணர் குழுவுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தினார். முதலமைச்சருடன் நடைபெற்ற இக்கூட்டம் குறித்து மருத்துவ நிபுணர் குழுவினர் செய்தியாளர்களிடம் விவரித்தனர். அப்போது சென்னையில் கொரோனா பரவலை தடுக்க பொது முடக்கத்தை கடுமையாக்க வேண்டும் என்று முதலமைச்சரிடம் மருத்துவ நிபுணர் குழுவினர் பரிந்துரை செய்ததாக தெரிவித்தனர். தமிழகத்தில் தற்போது கொரோனா தொற்று உச்சத்தில் இருப்பதாகவும் இது படிப்படியாக குறைய வாய்ப்பிருப்பதாகவும் மருத்துவக் குழுவினர் தெரிவித்தனர். சீனாவைப் போல் தமிழகத்திலும் 3 மாதத்திற்கு பிறகு கொரோனா தொற்று 2வது முறையாக மீண்டும் பரவ வாய்ப்புள்ளதாகவும் அக்குழுவினர் கூறினர். கொரோனா சிகிச்சைக்கான மருத்துவ படுக்கைகள் வசதி குறித்து குறிப்பிட்ட மருத்துவக் குழுவினர் மாநிலம் முழுவதும் 75,000 மருத்துவ படுக்கை வசதிகள் இருப்பதாகவும் தெரிவித்தனர். சென்னையில் மட்டும் 17,500 படுக்கை வசதிகள் உள்ளதாகவும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பிராணவாயு வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் குறிப்பிட்டனர். மேலும் தலைவலி காய்ச்சல் ஏற்பட்டால் அலட்சியப்படுத்தாமல் சிகிச்சை பெற வேண்டும் என்றும் முகக்கவசம் சமூக இடைவெளி ஆகியவற்றை கடைபிடிப்பது கொரோனா பரவலை தடுப்பதற்கு சிறந்த வழி என்றும் அக்குழுவினர் குறிப்பிட்டனர். எப்பொழுதுமே போடுறத நாங்கள் பேசும்போது எந்தவித தொற்றும் நோய் தொற்றும் ஒரு பீக் உயரத்துக்கு போயிட்டு அப்புறம் சீக்கிரம் குறைய ஆரம்பிக்கும்னு சொல்லி சொல்லியிருக்கோம். இப்போ வந்து ஒரு பீக் ஸ்டேஜுக்கு நம்ம வந்திருக்கிறோம், அது குறைய ஆரம்பிக்க போகுதுன்றதை பற்றி நாங்கள் விவரித்தோம். அதே மாதிரி இந்த பீக் போகும்போது அதிகமான டெஸ்ட்டை பண்ணணுன்றதை பற்றி நாங்கள் வலியுறுத்தினோம். சென்னை மாநகரத்தில் அதிகமான கேஸ்கள் வர்றதுனால அங்கே வந்து டெஸ்ட்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதிகமான பரிசோதனைகள் செய்ய செய்ய பாசிட்டிவிட்டி ரேட் இன்க்ரீஸ் ஆகும். இறப்பை நம்ம குறைக்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். இறப்புகளை பொறுத்தளவில் மக்கள் மத்தியில் வந்து அந்த NCD தொற்றார் நோய்கள், டயபெட்டிஸு, இரத்த அழுத்தம், கேன்சர் வியாதிகள் கஷ்டப்படுறவங்க, அப்புறம் TB வியாதிகள் கஷ்டப்படுறவங்க, அப்புறம் டயாலிசிஸ் இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் வந்து அவங்களுக்கான பரிசோதனைகள் செய்யப்பட்டு அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கப்படுகிறது. இவர்கள் மத்தியில் தான் அதிகமான இறப்புகள் இருக்குதுன்றது நம்ம பார்த்துருக்குறோம். அதே மாதிரி 60 வயதுக்கு மேலே இருக்கிறவங்கக்கிட்ட தான் நிறைய இறப்பு சதவீதம் கூடன்ற எண்ணத்தில் அவர்களுக்கு ஃபோக்கஸ் டெஸ்டிங் பண்ணி அவர்களுக்கான சிகிச்சை முறைகளை நாங்கள் மேம்படுத்துறதுக்கான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறோம். நாடு முழுவதும் கொரோனா தொற்று பாதிப்பு அதிகரித்து வரும் சூழலில் அதனை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகள் மற்றும் முன்னேற்றங்கள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களின் முதலமைச்சர்களுடன் நாளையும் நாளை மறுநாளும் ஆலோசனை நடத்த உள்ளார். புதுதில்லியில் இருந்து காணொலி காட்சி மூலம் நடைபெறும் இந்த ஆலோசனையின்போது பாதிப்பு அதிகம் உள்ள மாநிலங்களில் தொற்றை கட்டுப்படுத்துவது குறித்தும் ஊரடங்கு கட்டுப்பாடுகளை மேலும் தீவிரப்படுத்துவது குறித்தும் பிரதமர் கேட்டறிவார். கொரோனா தொற்று பாதிப்பு ஏற்பட தொடங்கியதில் இருந்து பிரதமர் நரேந்திர மோடி இதுவரை 5 முறை மாநில முதலமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்தியுள்ளார். நாளை 6வது முறையாக நடைபெறும் ஆலோசனையின்போது ஜம்மு காஷ்மீர், ஹரியானா, பீகார், ஒடிஷா, கேரளா போன்ற பாதிப்பு குறைவாக உள்ள மாநிலங்களின் முதலமைச்சர்களுடன் பிரதமர் ஆலோசனை நடத்துகிறார். நாட்டிலேயே கொரோனா தொற்றால் அதிக அளவு பாதிப்பை எதிர்கொண்டுள்ள மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, தில்லி உள்ளிட்ட மாநிலங்களின் முதலமைச்சர்களுடன் பிரதமர் நாளை மறுநாள் காணொலி மூலம் ஆய்வு நடத்தவிருப்பதாக மத்திய அரசு தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த ஆலோசனையின்போது தொற்று பரவலை கட்டுப்படுத்த தற்போது எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள், தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டிய அம்சங்கள் மற்றும் கட்டுப்பாடுகளை தீவிரப்படுத்துவது உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து பிரதமர் கேட்டறியுள்ளார். மாநில முதலமைச்சர்களுடனான ஆலோசனைக்கு பின்னரே நாடு முழுவதும் ஊரடங்கு கட்டுப்பாடுகளை தீவிரப்படுத்துவது குறித்து மத்திய அரசு முடிவெடுக்கும் என அந்த தகவல்கள் மேலும் தெரிவிக்கின்றன. இந்தியா நேபாளம் இடையிலான நல்லுறவை எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உறுதிபட தெரிவித்துள்ளார். உத்தராகண்ட் மாநில மெய்நிகர் பேரணியில் காணொலி காட்சி மூலம் உரையாற்றிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், இந்தியா நேபாளம் இடையிலான உறவு சாதாரணமானது அல்ல என்றும், அது பந்தபாசம் மிக்கது என்றும், இந்த நல்லுறவை உலகில் எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாது என்றும் உறுதிபட தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட லிபுலேக் தார்ச்சுலா சாலை பகுதி இந்தியாவுக்கு சொந்தமான பகுதி என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது என்றும், எல்லைப் பகுதிகள் குறித்து நேபாளத்துடன் ஏற்பட்டுள்ள கருத்து வேற்றுமையை பேச்சுவார்த்தை மூலம் தீர்த்துக் கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இந்திய நேபாள உறவு பல நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்தது என்றும், இது சமூக, புவி சார்ந்த, வரலாற்று மற்றும் கலாச்சார தொடர்புகளோடு இணைந்தது என்றும், ஆன்மீக ரீதியாகவும் இரு நாடுகளுக்கும் இடையே மிகுந்த ஒற்றுமை நிலவுகிறது என்றும் ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டார். கைலாஷ் மானசரோவர் யாத்திரை பயணத்தை எளிதாக்கும் நோக்கத்துடனேயே அந்த லிபுலேக் தார்ச்சுலா சாலை திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும், இந்த சாலை முழுவதும் இந்திய பகுதிகளில் மட்டுமே அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் விளக்கமளித்தார்.
லிபுலேக் உள்ளிட்ட சில பகுதிகளை இணைத்து நேபாள அரசு அந்நாட்டின் புதிய வரைபடத்தை தயாரித்துள்ளதும் அதற்கு மத்திய அரசு சார்பில் கடும் ஆட்சேபம் தெரிவிக்கப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. உலக பொருளாதார வளர்ச்சியை உறுதி செய்ய இந்தியா அத்தியாவசியமான நம்பகத்தன்மையுள்ள நாடாக உருவெடுக்கும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். தில்லியில் குடியேறியவர்களுக்கான பாதுகாவலர்கள் அமைப்பின் மூன்றாவது வருடாந்திர மாநாட்டில் காணொலி காட்சி மூலம் பங்கேற்று பேசிய மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர், உலக பொருளாதார வளர்ச்சிக்கு இந்தியா நம்பகத்தன்மை மிக்க சவால்களை திறமையாக எதிர்கொள்ளும் நாடாக திகழ்வதாக தெரிவித்தார். உலகின் பொருளாதார வளர்ச்சிக்கு இந்தியாவின் பங்கு முக்கிய மூலாதாரமாக இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்தியாவின் மனிதவள ஆற்றல் இதில் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் அவர் கூறினார். கொரோனா தொற்றால் உலக நாடுகளுக்கு ஏற்பட்டுள்ள சவால்களை சமாளிக்கும் வகையில் குடியேற்ற கொள்கை மற்றும் நடைமுறைகளில் அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டிய முக்கிய பொறுப்பு உள்ளது என்றும் அவர் கூறினார். கொரோனா பிரச்சினையால் நாடு திரும்பும் இந்தியர்களுக்கு வாய்ப்புகளையும் நல்வாழ்வையும் ஏற்படுத்தி தருவதில் மத்திய அரசு கவனம் செலுத்தி வருவதாகவும் அமைச்சர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டார். தில்லியின் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த நாளொன்றுக்கு 18,000 பரிசோதனைகள் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது. தில்லியில் கொரோனா தொற்று பரவல் அதிகரித்துள்ளதால் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிக்க உள்துறை அமைச்சர் அமித் ஷா இன்று அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை கூட்டியிருந்தார். இந்த கூட்டத்தில் தில்லி பிஜேபி, ஆம் ஆத்மி, காங்கிரஸ், பகுஜன் சமாஜ் உள்ளிட்ட கட்சிகள் பங்கேற்றன. இந்த அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்பநலத்துறை செயலாளர், தில்லி தலைமைச் செயலாளர், மாநில சுகாதாரத்துறை முதன்மைச் செயலாளர் உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். இந்த கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய தில்லி பிஜேபி தலைவர் ஆதேஷ் குமார் குப்தா, தில்லியில் கொரோனா பரிசோதனை விரைவுபடுத்தப்படும் என்றும் ஜூன் 20 பிறகு நாளொன்றுக்கு 18,000 பரிசோதனைகள் வரை மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்தார். கொரோனா பரிசோதனை கட்டணத்தில் 50% தள்ளுபடி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை உள்துறை அமைச்சர் அமித் ஷா ஏற்றுக்கொண்டதாகவும் அவர் கூறினார். தனியார் மருத்துவமனைகளில் பரிசோதனை கட்டணத்தை நிர்ணயிப்பது தொடர்பாக உள்துறை அமைச்சர் அமித் ஷா குழு ஒன்றை அமைத்திருப்பதாகவும், அந்த குழு அளிக்கும் பரிந்துரையின் அடிப்படையில் பரிசோதனை கட்டணம் நிர்ணயிக்கப்படும் என்றும் ஆதேஷ் குமார் குப்தா அப்போது குறிப்பிட்டார். அரசியல் பிரச்சினைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு கொரோனா பரவலை தடுக்க அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று அனைத்துக் கட்சி கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டதாகவும் அவர் கூறினார். இதனிடையே நேற்று உள்துறை அமைச்சர் அமித் ஷாவுடன் நடத்திய ஆலோசனைக் கூட்டம் மிகவும் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்றும், கொரோனா பரவலை தடுக்க மத்திய மாநில அரசுகள் இணைந்து பணியாற்றுவது என்று முடிவெடுக்கப்பட்டிருப்பதாகவும் தில்லி சுகாதாரத்துறை அமைச்சர் சத்யேந்திர ஜெயின் தெரிவித்துள்ளார். இதனிடையே தில்லியில் மீண்டும் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படும் திட்டம் எதுவுமில்லை என்று தில்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். ட்விட்டரில் இது தொடர்பாக பதிவிட்டுள்ள அவர், தில்லியில் மேலும் ஒரு முழு ஊரடங்கு பிறப்பிக்கப்படும் என்று செய்திகள் வெளியாவதாகவும், ஆனால் அதுபோன்ற திட்டம் எதுவும் கிடையாது என்றும் கூறியுள்ளார். இந்தியாவில் நவம்பர் மாதம் கொரோனா தொற்று உச்சத்தை அடையும் என்று வெளியான ஊடக தகவல்களை இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் மறுத்துள்ளது. இது தொடர்பாக ட்விட்டரில் செய்தி வெளியிட்டுள்ள இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில், கொரோனா பரவல் குறித்து இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலால் அமைக்கப்பட்ட செயல்பாட்டு ஆராய்ச்சி குழு ஆய்வு நடத்தியதாகவும், அதில் இந்த ஆண்டு நவம்பர் மாதம் மத்தியில் நாட்டில் கொரோனா தொற்று உச்சத்தை அடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் ஊடகங்களில் செய்தி வெளியாகியிருப்பதாகவும், ஆனால் இதுபோன்ற ஒரு ஆய்வை இந்திய மருத்துவ கவுன்சில் மேற்கொள்ளவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் நவம்பர் மாதம் கொரோனா தொற்று உச்சத்தை அடையும் என்று கூறப்படுவது தவறானது என்றும் அதில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. மும்பையில் நேற்று தற்கொலை செய்து கொண்ட பிரபல ஹிந்தி திரைப்பட நடிகர் சுஷாந்த் சிங் ராஜ்புத் மூச்சுத்திணறல் ஏற்பட்டு உயிரிழந்ததாக உடற்கூறு ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மும்பை பாந்த்ரா பகுதியில் உள்ள வீட்டில் நேற்று நடிகர் சுஷாந்த் சிங் ராஜ்புத் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இளம் நடிகரான அவரது திடீர் மரணம் அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்களும் விளையாட்டு பிரபலங்களும் ரசிகர்களும் அவரது மரணத்திற்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்தனர். இந்நிலையில் நடிகர் சுஷாந்த் சிங் உடற்கூறு ஆய்வறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இதில் தூக்கிட்டுக் கொண்டதால் மூச்சுத்திணறல் ஏற்பட்டு சுஷாந்த் உயிரிழந்துள்ளதாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக மும்பை காவல்துறை துணை ஆணையர் அபிஷேக் தெரிவித்துள்ளார். இஸ்லாமாபாத்தில் உள்ள இந்திய தூதரகத்தில் பணியாற்றிய 2 அதிகாரிகள் மாயமானதாக வெளியான தகவல் குறித்து பாகிஸ்தான் அரசிடம் இந்தியா தகவல் கூறியுள்ளது. பாகிஸ்தானில் உள்ள இந்திய தூதரகத்தில் பணியில் இருந்த 2 இந்திய அதிகாரிகள் திடீரென காணாமல் போனதாக ANI செய்தி தகவல் வெளியிட்டது.
இதுகுறித்து பாகிஸ்தான் அரசிடம் இந்திய வெளியுறவுத்துறை விளக்கம் கூறியுள்ளது. அதிகாரிகள் காணாமல் போனதாக வெளியான செய்திகள் குறித்து விசாரணை நடத்தி தகவல் தெரிவிக்குமாறு புதுதில்லியில் உள்ள இந்திய தூதரகம் மூலம் பாகிஸ்தான் அரசிடம் கோரிக்கை விடப்பட்டுள்ளது. நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களில் இதுவரை 51.07% பேர் குணமடைந்துள்ளனர். மேலும் 7,419 பேர் குணமடைந்ததன் மூலம் 169,798 பேர் குணமடைந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் 11,502 பேர் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதை அடுத்து அதன் எண்ணிக்கை 3,32,424 உயர்ந்துள்ளது. இதற்கிடையே 325 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் ஒட்டுமொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை 9,520 அதிகரித்துள்ளது. இந்தியாவில் கொரோனா தொற்று பரவல் அதிகரித்து வரும் சூழலில் நாட்டிலேயே அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 107,958 அதிகரித்துள்ளது. இதில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 3,950 உள்ளது. குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 50,978 உள்ளது. தலைநகர் தில்லியில் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 41,182 உள்ளது. இதில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1,327 குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 15,823 உள்ளது. குஜராத்தில் 23,544 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 1,477 பேர் உயிரிழந்துள்ளனர். குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 16,325 உள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் 13,615 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 399 பேர் உயிரிழந்துள்ளனர். குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 8,268 உள்ளது. ராஜஸ்தானில் 12,694 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 292 பேர் உயிரிழந்துள்ளனர். குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 9,566 உள்ளது. சிறிய இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். பொதிகை செய்தி பிரிவு வழங்கும் புதிய வெளிச்சம். இன்றைய நிகழ்ச்சியில் உலக முதியோர் கொடுமை விழிப்புணர்வு நாள் பங்கேற்கிறார்கள். முதியோர் நல ஆர்வலர் வி சிவகுமார் மற்றும் அனைத்து இந்திய பென்ஷனர்கள் கூட்டமைப்பின் செயலாளர் டி பாலசுப்பிரமணியன் சந்திக்கிறார். ஜே சாந்தி இன்று மாலை 7:30 நமது பொதிகையில் காண தவறாதீர்கள். புதிய வெளிச்சம். செய்திகள் தொடர்கின்றன. தமிழக அரசின் கவனக்குறைவான போக்கால் சென்னையில் கொரோனா தொற்று அதிகரித்து வருகிறது என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் இன்று காணொலி காட்சி வாயிலாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கொரோனா தொற்றால் கடந்த 2 தமிழகம் முழுவதும் கடும் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக கூறினார். அத்துடன் மாநிலத்தில் கொரோனா தொற்று சமூக பரவலாக மாறியுள்ளதாகவும் அதற்கு ஆதாரம் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். கொரோனா இறப்பு விவரங்கள் குறித்து தமிழக அரசு வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என்றும் கூறினார். சென்னையில் கொரோனாவை கட்டுப்படுத்துவதற்கான செயல் திட்டத்தை வெளியிட வேண்டும் என்றும் அரசு அமைத்த குழுக்களின் அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்றும் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டார். தமிழகத்தில் மருத்துவ படிப்புகளில் அகில இந்திய ஒதுக்கீட்டு இடங்களில் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 50% இடஒதுக்கீடு கோரிய வழக்குகள் நாளை விசாரிக்கப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் உள்ள அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் மருத்துவ படிப்பில் 15% மருத்துவ மேற்படிப்பில் 50% இடங்களும் அகில இந்திய ஒதுக்கீட்டிற்கு வழங்கப்படுகிறது. இது தொடர்பாக அஇஅதிமுக, திமுக, பாமக உள்ளிட்ட கட்சிகள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கை தொடர்ந்தன. இதை விசாரித்த உச்சநீதிமன்றம் இது தொடர்பாக உயர்நீதிமன்றத்தை நாடுமாறு அறிவுறுத்தியது. இதுகுறித்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் சுப்பையா, கிருஷ்ணன், ராமசாமி ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது திமுக சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் வில்சன், மருத்துவ மேற்படிப்புக்கான 2 கலந்தாய்வு நடைபெற்று வருவதால் இந்த வழக்கை விரைந்து விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். இதேபோல பாமக வழக்கறிஞர் பாலு முறையிட்டார். இதையடுத்து இந்த வழக்குகள் முதல் வழக்காக நாளை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று நீதிபதிகள் அறிவித்தனர்.
நாடாளுமன்ற உறுப்பினர்களின் தொகுதி வளர்ச்சி நிதியை நிறுத்தி வைத்திருப்பதை திரும்பப் பெற வேண்டும் என்று மேற்கு மண்டல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதுகுறித்த ஆலோசனைக் கூட்டம் ஈரோடு மதிமுக அலுவலகத்தில் நடைபெற்றது. ஈரோடு மக்களவை உறுப்பினர் கணேசமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் சேலம் பார்த்திபன், திருப்பூர் சுப்பராயன், கோவை நடராஜன், பொள்ளாச்சி சண்முக சுந்தரம், கரூர் ஜோதிமணி, நாமக்கல் சின்ராஜ், திண்டுக்கல் வேலுசாமி ஆகியோர் பங்கேற்றனர். அப்போது நாடாளுமன்ற உறுப்பினர்களின் தொகுதி வளர்ச்சி நிதியை திரும்ப அளிக்க வேண்டும் என்றும் சேலம் சென்னை எட்டு வழிச்சாலை திட்டத்தை கைவிட வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. நாகை மாவட்டம் தரங்கம்பாடியில் உள்ள பாரம்பரிய சின்னமான டானிஷ் கோட்டை தொல்லியல் துறையினரால் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இதன் பாரம்பரியத்தை அறிய வெளிநாடு மற்றும் வரலாற்று ஆர்வமுள்ள சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வந்து செல்கின்றனர். அத்துடன் கட்டிடக்கலை ஆர்வலர்கள், பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் கண்டு செல்கின்றனர். இந்நிலையில் கொரோனா தடை உத்தரவால் ஆள் நடமாட்டமின்றி அப்பகுதி வெறிச்சோடி காணப்படுகிறது. நாகை மாவட்டம் தரங்கம்பாடியில் 1620 ஆண்டு தஞ்சையை ஆண்ட மன்னர் ரகுநாத நாயக்கர் காலத்தில் டென்மார்க் அரசின் கடற்படை தளபதியான ஓகிட் என்பவரால் கட்டப்பட்டது டானிஷ் கோட்டையாகும். பின்னர் இது டென்மார்க்கின் மன்னரின் அலுவலகமாகவும் போர் வீரர்கள் தங்குமிடமாகவும் இருந்துள்ளது. இந்த டானிஷ் கோட்டையை 1845 ஆண்டு டானிஷ் அரசு ஆங்கிலேயரிடம் விற்றது. அதன் பின்னர் 1947 ஆண்டு இந்தியா சுதந்திரமடைந்த பிறகு மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இக்கோட்டை இருந்தது. இதை அடுத்து 1978 ஆண்டு முதல் தமிழ்நாடு தொல்பொருள் ஆய்வுத்துறையின் கட்டுப்பாட்டுக்கு மாறியது. அப்போது முதல் டானிஷ் கோட்டை பொதுமக்கள் பார்வைக்கு அனுமதிக்கப்பட்டது. கோட்டையில் அமர்ந்து கொண்டு கடலில் நீண்ட தொலைவில் உள்ள கப்பல்கள், படகுகளை எளிதாக கண்காணிக்கும் வகையில் இதன் கட்டமைப்பு அமைந்துள்ளது. 1979 ஆண்டு இந்தியா டென்மார்க் நாடுகளுக்கு இடையேயான தொடர்புகளை வெளிப்படுத்தும் வகையில் கருத்துச் செறிவுள்ள டானிஷ் அகழ்வைப்பகம் அமைக்கப்பட்டது. பழங்கால பீரங்கிகள், போர் தளவாடங்கள், ஆவணங்கள், கற்புதையல்கள், கல் ஜாடிகள் உள்ளிட்ட அரிய பொருட்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டன. கோட்டையின் மேல்தளத்தில் அருங்காட்சியகமும், கீழ்த்தளத்தில் போர் வீரர்கள் தங்கும் அறை, உணவு சேமிப்பு கிடங்கு, சிறைச்சாலை, குதிரை லாயம் இடம்பெற்றுள்ளன. அக்காலகட்டத்தில் தரங்கம்பாடிக்கு கடல் மார்க்கமாக வந்த சீன்பால்கு என்ற ஜெர்மானியர் தமிழ் மீது கொண்ட பற்றினால் கடற்கரை மணலில் தமிழ் எழுத்துக்களை கையினால் எழுதி கற்றுக்கொண்டார் என்பது வரலாறாகும். அதனை அடிப்படையாக கொண்டுதான் தமிழ் எழுத்துக்கள் இன்றளவும் அச்சடிக்கப்பட்டு வருகிறது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த டானிஷ் கோட்டை தற்போதைய தடை உத்தரவால் சுற்றுலா பயணிகள் வருகையின்றி வெறிச்சோடி காணப்படுகிறது. சர்வதேச அளவில் கடந்த 6 மாதங்களுக்கும் மேலாக பரவி வரும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 80 லட்சத்தை தாண்டியது. இதில் 436,100 மேற்பட்டோர் உயிரிழந்தனர். 41,41,000 மேற்பட்டோர் குணமடைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சர்வதேச அளவில் அதிகபட்சமாக அமெரிக்காவில் 21,62,228 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அங்கு இதுவரையில் 117,858 பேர் உயிரிழந்துள்ளனர். குணமடைந்தோர் எண்ணிக்கை 8,70,050 உள்ளது. பிரேசில் நாட்டில் மொத்த பாதிப்பு 867,882 உள்ள நிலையில் 43,389 பேர் உயிரிழந்துள்ளனர். இதுவரையில் 437,512 பேர் குணமடைந்துள்ளனர். ரஷ்யாவில் 528,964 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 6,948 பேர் உயிரிழந்துள்ளனர். குணமடைந்தோர் எண்ணிக்கை 280,050 உள்ளது. இங்கிலாந்தில் 295,889 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 41,698 பேர் உயிரிழந்துள்ளனர். ஸ்பெயினில் 291,008 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 27,136 பேர் உயிரிழந்துள்ளனர்.
இத்தாலியில் இதுவரை 236,989 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அங்கு உயிரிழப்பு 34,345 உள்ளது. அங்கு 176,370 பேர் குணமடைந்துள்ளனர். பிரான்ஸ் நாட்டில் கொரோனா தொற்று பாதிப்பிலிருந்து மீண்டு வரும் நிலையில் அனைத்து வணிக நிறுவனங்களும் மீண்டும் திறக்கப்படும் என்று அந்நாட்டு அதிபர் இமானுவேல் மேக்ரான் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தலைநகர் பாரிஸில் இன்று முதல் உணவு விடுதிகளின் உள்ளே அமர அனுமதி அளிக்கப்படும் என்று கூறியுள்ளார். முன்னதாக இதுவரை வெளியே அமர்ந்து உணவருந்த மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டு வந்தது. பிரான்சின் இதர பகுதிகளில் ஏற்கனவே உணவு விடுதிகள் திறக்கப்பட்டுள்ளன. இம்மாதம் 22 இருந்து அனைத்து பள்ளிகளையும் திறக்க அனுமதிக்கப்பட்டுள்ளதாக பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் குறிப்பிட்டுள்ளார். சீனாவுடன் வெளிப்படையான ஆக்கப்பூர்வமான உறவுகளை தொடர அமெரிக்கா விரும்புவதாக அந்நாட்டு அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து வாஷிங்டனில் அந்நாட்டு வெளியுறவுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில், சீன அரசு ஏற்கனவே அளித்த வாக்குறுதிகளை மீறும் வகையில் செயல்படுவதாக அதிபர் டிரம்ப் தெரிவித்ததாக கூறப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் தேசிய நலனை பாதுகாக்கும் வகையில் தாங்கள் செயல்படுவதாகவும், ஆனால் சீனா தொடர்ந்து தனது நிலைப்பாட்டை மீறி செயல்படுவதாகவும் அதிபர் டிரம்ப் குறிப்பிட்டார் என்று வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. ஹாங்காங்கில் புதிய தேசிய பாதுகாப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் திட்டத்திற்கு சீன நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ள சூழலில் அமெரிக்க அதிபரின் இந்த கருத்து முக்கியத்துவம் பெற்றுள்ளது. தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இன்று லேசானது முதல் மிதமானது வரையிலான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோயம்புத்தூர், நீலகிரி, தேனி, திருவள்ளூர் மாவட்டங்களில் குறிப்பிட்ட பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் என்றும் கூறப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், சில பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெப்பநிலையை பொறுத்தவரை அதிகபட்சமாக 38°C குறைந்தபட்சமாக 29°C இருக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் ஆகிய 4 வரும் 19 இருந்து 30 வரை 12 முழு ஊரடங்கு. இந்த 4 அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1,000 ரூபாய் நிவாரணம். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. நாட்டில் வேகமாக பரவி வரும் கொரோனா தொற்று பிரச்சினை குறித்து மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் ஆலோசனை. காணொலி காட்சி மூலம் நாளையும் நாளை மறுதினமும் நடைபெறுகிறது. தில்லியில் கொரோனா பரவலை தடுக்க நாள்தோறும் 18,000 பரிசோதனைகள் மேற்கொள்ள நடவடிக்கை. உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் நடைபெற்ற அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் முடிவு. இந்தியா நேபாளம் இடையிலான நல்லுறவை எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் திட்டவட்டம். உலக பொருளாதார வளர்ச்சியை உறுதி செய்ய இந்தியா அத்தியாவசியமான நம்பகத்தன்மையுள்ள நாடாக உருவெடுக்கும். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர். இந்தியாவில் கொரோனா தொற்றில் இருந்து குணமடைந்தோர் எண்ணிக்கை 51.07% அதிகரிப்பு. இதுவரை 169,000 பேர் குணமடைந்துள்ளனர். பொதிகைச் செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், டுவிட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @DDNews சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் 7:00 வணக்கம்.